நண்பர்கள் எல்லாரும் வணக்கம் ஸோ எஸ் சில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிடி கான்ஸ்டபுளுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த நோட்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்த்துக்க நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ எஸ்எஸ் ஜிடி கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பத்தாம் வகுப்பு கல்வித்தரத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு ஸோ அதனால் பத்தாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ எல்லாருமே வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அதாவது எலிஜிபிலிட்டி என்ன ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க சேலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா ஸோ தெளிவாக பார்த்துடலாம் ஸோ எஸ் எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்ச்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்தே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைய தேதியிலிருந்தே நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க கடைசி தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா ஸோ ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கடைசி தேதி அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஒன் வீக்குக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஸோ மறக்காமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான பேஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதிகபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதே மாதிரி ஃபீமேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க கேட்டகரி வைசாகவும் கொடுத்திருக்காங்க சோ இதே மாதிரி என்னென்ன ஃபோர்ஸுக்கு எவ்வளவு வேகன்சி பிஎஸ்எஃப் எவ்வளோ இருக்கு சிஏஎஸ்எஃப்க்கு எவ்வளவு இருக்கு எஸ்எஸ்பிக்கு எவ்வளோ எவ்வளவு இருக்கு ஐடிபிபிக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சிஸ் வந்து டெனடேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்டவர்களில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த தேதியில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தேதியில் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்டவரா நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் தெளிவா கொடுத்துருக்காங்க கீழே சரிங்களா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த தேதியிலிருந்து ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி மூன்று இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது சரிங்களா ஸோ வயது வரம்புல தளர்வும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்சி எஸ்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது அஞ்சு வருஷம் வந்து இவங்களுக்கு வயது வரம்புல தளர்வு கொடுத்துருக்காங்க அதாவது எட்டு வயதுக்கு உட்பாட்டர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் வந்து வயது வரம்புல தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி ஆறு வயதுக்கு உட்பாட்டவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் சர்வீஸு மேனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தான் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் மார்க்கு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா போனஸ் மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்சிசி சி சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மார்க் கொடுப்பாங்க என்சிசி பி சர்டிஃபிகேட்டுக்கு மூணு மார்க்கும் என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு இரண்டு மார்க்கும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கான ஒரு டீடைல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ஹவு டு அப்ளை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான லிங்க் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து எப்படி எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் இருக்கணும் சரிங்களா ஸோ ரீசெண்டாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோ தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இருபது கேபிலேருந்து ஐம்பது கேபி இதுக்குள்ளே வந்து உங்களோட ஃபோட்டோவோட சைஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அந்த தேதி வந்து குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ தேதி இல்லாத ஃபோட்டோ வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் வந்து நீங்கள் எடுக்கிற தேதி வந்து கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா ஸோ மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ தேதி இல்லை அப்படின்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ தெளிவாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்த மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க கடைசி தேதிக்கு ஒன் வீக் முன்னாடியே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா கடைசி நேரத்தில் சர்வர் பிஸி பிஸியாயிரும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னும் போது நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பொதுவாக வந்து நூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது விமன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது சரிங்களா ஸோ விமன் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அதே மாதிரி எஸ்சிக்கு எஸ்டிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது சரிங்களா ஸோ இவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ உங்களுக்கான சென்டர் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் ரீஜனில் வரும் சரிங்களா ஸோ சவுத் ரீஜனில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேயே வந்து சென்டர் இருக்கும் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஸோ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு சென்டர் கொடுத்துருக்காங்க ஸோ சென்னையில் கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் ஸோ இந்த ஏழு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு மூணு சென்டர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது மூணு சென்டர் வந்து உங்களை சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஸோ ப்ரியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் வந்து மூணு சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மூணுத்தில் ஏதாவது ஒரு சென்டர் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் ஏழு சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏழு சென்டரில் தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து மூணு சென்டர் வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் மூணு சென்டர் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ அதில் எதாவது ஒரு சென்டர் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும் சரிங்களா ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்கும் ஸோ நூறு கொஷின் வந்து கொடுத்து கொடுத்துருப்பாங்க நூறு மார்க்குக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இது சரிங்களா ஸோ ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நூறு மார்க்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ கொஷின் பேப்பரை பார்த்திங்கனா மொத்தம் நாலு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க ஸோ கேள்வித்தாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து இருக்கும் ஸோ நாலு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இருக்கும் பார்ட் பீல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் இருக்கும் பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்டரி மேக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்ட் டீயை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஹிந்தி தெரியும் அப்படின்னா ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு ஒரு பார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூறு நிமிடங்கள் வந்து இந்த தேர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் மல்டிபிள் டைப்பில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நாலு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும் சரிங்களா ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது அதனால் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ லிங்கை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு தெளிவாக ஒரு வாட்டி வந்து படித்து பாருங்கள் சரிங்களா சிலபஸ் எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ்க்கான சிலபஸும் அதுக்கடுத்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்திக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் சரிங்களா ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் நடக்கும் சரிங்களா ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் இருக்கும் சரிங்களா ஸோ ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஐந்து கிலோமீட்டரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓடுற மாதிரி இருக்கும் சாரி ஐந்து கிலோமீட்டரை இருபத்தி நான்கு நிமிடங்களில் ஓடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை ஆறரை நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபீமேலுக்கான ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை எட்டரை வினா நிமிடங்களில் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்க்கும்போது அந்த எட்நூறு மீட்டர் ரேஸ் போது எட்நூறு மீட்டரை நாலு நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டரை இருபத்தி நான்கு நிமிடங்களில் வந்து கடக்கணும் மாதிரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை ஆறு நிமிடங்களில் நீங்கள் வந்து கிடக்கணும் ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை எட்டு நிமிடங்களை கிடக்கணும் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நாலு நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து ஹைட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அதே மாதிரி ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஹைட் இல்லாதவங்க எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க ஸோ இந்த ஹைட் தானே அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க மேலுக்கு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஃபீமேலுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது சரிங்களா ஸோ ரிலாக்ஸேஷன் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அதே மாதிரி ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகிரியில நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருந்தால் போதும் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மற்ற யார் யாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன்ஸ் கிடையாது எஸ்டிக்கு மட்டும் தான் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ல தான் இருக்கணும் சரிங்களா ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் இருக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது செஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கான செஸ்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சாதாரண நிலையில பாத்தீங்க அப்படின்னா எண்பது சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சோ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பாக்கும்போது ஐந்து சென்டிமீட்டர் வந்து விரிவடையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ சாதாரண நிலையில எண்பது சென்டிமீட்டரும் விரிவடைந்த நிலையில எண்பத்தி ஐந்து சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க சோ ரிலாக்ஸேஷன்ஸ் தளர்வு தளர்வு அப்படின் போது யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு மட்டும் தளர்வு இருக்கு சரிங்களா சோ எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா சாதாரண நிலையில எழு எழுபத்தி ஆறு சென்டிமீட்டரும் விரிவடைந்த நிலையில எண்பத்தி ஒரு சென்டிமீட்டரும் செஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்க்கும்போது வெயிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ அந்த மெடிக்கல் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடக்கும் சரிங்களா ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் சரிங்களா ஸோ டென்த்து மார்க் மார்க்ஷீட்டு டென்த்து டிசி வந்து தேவைப்படும் ஸோ பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா டோமிக்கல் சர்டிஃபிகேட் சரிங்களா ஸோ டோமிக்கல் சர்டிஃபிகேட் அல்லது பெர்மனென்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கேட்பாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேலிட் என்சிசி சர்டிஃபிகேட் சரிங்களா சோ உங்ககிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து கொண்டு போகலாம் என்சிசி சர்டிஃபிகேட் சரிங்களா சோ என்சிசி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே வந்து மார்க் இருக்கு ஸோ அதுக்கடுத்து அடுத்து பார்க்கும்போது கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா சோ எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அதுக்கடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் வேணும் ஹைட்டு செஸ்ட்டில் வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன்ஸ் கேட்குறீங்க அதாவது எஸ்டிக்கு மட்டும் தான் வந்து இதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அல்லது ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் உங்களை வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது சரிங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கடுத்து எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது ஆன்லைன் எக்ஸாமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ அட்மிட் கார்டு வந்து அவங்க அவங்களோட வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அட்மிட் கார்டு வந்து இருக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோக்ராப்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோட்டோ வந்து இருக்கணும் கலர் ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது வேலிடு ஃபோட்டோ ப்ரூஃப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோ ப்ரூஃபில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அப்படிங்கும்போது ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும் ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்சிசி சர்டிபிகேட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாதிரி மார்க் இருக்குது என்சிசிசிடி சர்டிஃபிகேட்டுக்கு அஞ்சு மார்க்கும் என்சிசி பி சர்டிஃபிகேட்டுக்கு மூணு மார்க்கும் என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு ரெண்டு மார்க்கும் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எப்படி வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ முன்னுரிமை எதன் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிஎஸ்எஃப் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்எஃப் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து சிஏஎஸ்எஃப் அதுக்கடுத்து எஸ்எஸ்பி அதுக்கடுத்து ஐடிபிபி அதுக்கடுத்து அசாம் ரைஃபல்ஸ் அதுக்கடுத்து எஸ்எஸ்எஃப் சரிங்களா ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி முன்னுரிமை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ போலீஸுக்கு கொடுப்பில்லைங்க கொடுப்பீங்களா அந்த மாதிரி சரிங்களா ஸோ ஏஆர்டிஎஸ்பி அந்த மாதிரி கொடுப்பீங்களா ஸோ இந்த மாதிரி இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தெளிவாக ஒரு வாட்டி வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ஃபோட்டோவை கொடுத்து வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களோ அந்த டேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது ஹெல்த் சென்டருக்கான நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ சென்னைக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் தமிழ்நாடு அண்டு புதுச்சேரிக்கான ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் அதுக்கான நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க சே அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக ஒரு வாட்டி படிச்சு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நான் பேசிக்காக சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஐடி கார்டு ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஐடி கார்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து உங்கள் நேமு அதுக்கடுத்து உங்களோட அப்பா பேர் உங்களோட அம்மா பேர் சரிங்களா ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கடுத்து உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸு உங்களோட ஜெண்டர் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி ஸோ இது எல்லாமே கொடுத்து உங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் ஃபோட்டோலாம் கண்டிப்பாக எடுத்த தேதி வந்து குறிப்பிட்டிருக்கணும் தேதி குறிப்பிடாத ஃபோட்டோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபோட்டோ வந்து டல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் இருபது கேபியில இருந்தால் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க சரிங்களா சோ மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் பாத்தீங்க அப்படின்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்ல நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா எல்லாமே தெளிவாக தெளிவா படித்து படிச்சு ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து தெளிவா ஒன்றா கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்க எப்படி அப்ளை அப்லோடு பண்ணோம் எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ கொடுக்கும்போது உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கடுத்து உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா கொடுங்க சரிங்களா ஸோ ஏன்னா உங்களை ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மெசேஜ் தான் வரும் சரிங்களா ஸோ மொபைல் மெசேஜ் வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிவிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து டிஃபென்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இது ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கான சர்டிஃபிகேட்டு ஸோ இது வந்து எஸ்சி அல்லது எஸ்டி சர்டிவிகேட் சரிங்களா ஸோ அதுக்கான ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓபிசி சர்டிவிகேட்டுக்கான ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த சர்ட்டிவிகேட் ஃபார்மேட் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஓகே ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ சொல்லியிருக்கிற எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரம் வேகன்சி கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதில்லை நிறைய பேர் வந்து எக்ஸாமும் வந்து அட்டென்ட் பண்ணுறதில்லை சரிங்களா ஸோ கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்க போகுது ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எழுதி பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கில் சந்திக்கலாம் ஸோ ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஹெல்ப்லைனுக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி